Shankar sir meet பண்றதுக்கு Indian செட்டுக்கு வசந்தபாலன் சார் வந்திருந்தாரு. ரஞ்சித் சார் கிட்ட வந்தாங்க பேசுறதுக்கு. அப்பதான் என்ன பார்த்துட்டு சார் was like சரி இந்த பொண்ணு கரெக்ட்டா இருக்கும். Dushara and innocent, they don't go hand in hand. No, Dushara is not innocent. I think எல்லாரும் அர்ஜுனோட வாய்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க பட் இந்த படத்துல வந்து அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்கள் எல்லாம் விட இந்த படத்துல எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகம் ரொமான்டிக் பாட்டெல்லாம் நமக்கு வருமான்ற காலம் ஏங்கி இப்ப ரொமான்டிக் பாட்டே வந்துருச்சு I can't believe என்ன நானா சார்பேட்டா டூல நீங்க இருக்கீங்களா அப்படின்றது ஒரு क्वेश्चन மார்க்கா சர்ப்ரைஸா நீங்க கேட்டல சொல்ல மாட்டீங்க அப்படி இல்ல தெரியலங்க உண்மையாவே யாருமே நம்ப மாட்டீங்கனா சோ ஃபேவரட்னா அந்த பிரியாணி அப்படி மிக்ஸ் பண்ணிடுவோம் திண்டுக்கல் வேணும் பிரியாணி ஆமா யோ எனக்கு டேஸ்ட் வந்து அமைதா இருக்கு ஓகே ஒரு கோ டு ஸ்பாட் இன் சென்னைனா I don't go anywhere பண்றதுக்கு வேற எங்க போறீங்க இல்ல வேணாங்க போனா ஏதாவது கதை எழுதிடுறாங்க ஸ்கூல்ல என்ன பண்ண லவ் பண்ண அந்த மாதிரி வாவ் and he kissed me on my forehead I'll never forget that it is the most special moment in my life so நேரத்தியும் டேட்டா பாக்கியும் ஒதுக்கிட்டு நம்ம ஷோ பார்த்துட்டோம் இத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து அனீதி படத்துலேருந்து துஷாரா விஜயன் அவங்களோட தான் இன்னைக்கு நம்ம சில் பண்ண போகிறோம் ஸோ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க செம்மையாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ அனீதி ஒரு சம பெரிய பேனர் சங்கர் சாரோட ஒரு பேனர்லேருந்து வரப்போகுது ஸோ வசந்தபாலன் சார் அகெயின் ஒரு பிகர் நேம் ஸோ இந்த படத்தில் உங்களோட இன்ட்ரோ எப்படி இருந்தது அந்த குட்டி ஸ்டோரி நீங்கள் எப்படி இந்த படத்துல வந்தீங்க அப்படின்னு ஸோ சார்பட்டா செட்டில் மாரியம்மா பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அப்போ வந்து சங்கர் சாரை மீட் பண்ணுறதுக்கு இந்தியன் செட்டுக்கு வசந்தபாலன் சார் வந்திருந்தார் வந்துட்டு ரஞ்சித் சார் கிட்ட வந்தாங்க பேசுறதுக்கு அப்போ தான் என்ன பார்த்துட்டு சார் was like சரி இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இல்லை வசந்தபாலன் சார் பார்த்துட்டு என்னோட நடிப்பு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு போல் ஸோ அப்படி தான் வந்து ஐ காட் இன்டு தி ஃபிலிம் அப்புறம் கால் பண்ணி அதெல்லாம் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ட் அப்புறம் சுப்புலக்ஷ்மி கேரக்டர் ரொம்ப சுப்பு என்னோட பேர் படத்தில் டிபிக்கல் தமிழ் பொண்ணு பேர் ஆமாம் சுப்புலக்ஷ்மி அது ஈஸியாக எல்லாத்துக்கூடையும் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வசந்தபாலன் சாரோட படங்கள்னாலே ஒரு எளிய மனிதர்களின் ஒரு குரலாக தான் இருக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபியர்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் அநீதியில் இருக்க நீதி இந்த படம் ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போது சார்பேட்டாவில் வந்து அந்த மாரியம்மா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செம்ம ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கேரக்டர் எதுக்குமே அடங்காத ஒரு கேரக்டர் ஸோ இந்த படத்தில் வரும்போது டக்குன்னு பார்க்கும்போது கட் பண்ணால் வேறு ஒரு துஷாராவை பார்க்குற மாதிரி இருக்குது டக்குன்னு ஒரு மாதிரி குர்த்தி அந்த ஒரு ஜோனில் இருக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அது பண்ணுறது ரொம்ப கஷ்டன்றது தெரியுது இது பண்ணுறது உங்களுக்கு எப்படி எனக்கு ஐ திங்க் கஷ்டம் இல்லை எனக்கு மாரியம்மாவும் கஷ்டம் இல்லை இதுவும் கஷ்டம் இல்லை சேலஞ்சிங்காக இருக்கும் எப்படி சொல்கிறது துஷாரா அண்ட் இன்னசென்ட் தே டோன்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் நோ துஷாரா இஸ் நாட் இன்னசென்ட் அப்படின்ற போது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை என்கிட்ட இருந்து வாங்க முடியும் அப்படின்னு என்ன நம்ப வச்சது வசந்தபாலன் சார் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ வெர்சடைல் பெர்ஃபார்மர் என்னோட கரியர் கிராஃபில் ரொம்ப மொனாட்னஸாக நான் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபர்மாக இருப்பேன் அப்படி என்னோடய ஸ்கிரிப்ட் சாய்ஸஸும் அந்த மாதிரி தான் இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன் அப்படின்ற கேரக்டரில் தான் சுப்புலக்ஷ்மியும் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் போல்டாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அதில் ஒரு வேறுபட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் நான் சுப்பு பண்ணியிருக்கேன் ஸோ சுப்பு 21ஆம் தேதி என்ன பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சிடும் லைக் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டோரி எடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் தான் எழுதுவாங்க பட் அது கதையோட ஃப்ளோவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் அதோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகிட்டு இருக்கும் ஸோ சுப்பு அப்படின்ற ரோல் வந்து அநீதி படத்தில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ஐ திங்க் ரொம்ப பிவைட்டலான ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் சுப்பு எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்களெல்லாம் விட இந்த படத்தில் எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் லைக் சுப்பு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் பண்ணுவான் வசந்தபாலன் சாரோட படத்தில் எல்லா படங்கள்லேயும் ஃபீமேல் கேரக்டர் வந்து ஒரு இம்பேக்ட் ஒரு தாக்கம் கிரியேட் பண்ணும் அப்படி ஒரு தாக்கம் கண்டிப்பாக சுப்பு கிரியேட் பண்ணுவான் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லேயும் அந்த தாக்கம் இருந்துச்சு நட்சத்திரம் கூட ஒரு பயங்கர போல்டான ஒரு இதோட வந்துச்சு. ஸோ அநீதி, ஸோ டைட்டிலே வந்து ரொம்ப இன்ஜஸ்டிஸாக இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து பயங்கர மறக்க முடியாத ஒரு இன்ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இன்ஜஸ்டிஸ் மூமெண்ட்டோட எனக்கு எப்படி சொல்கிறது, கோவம் வரும் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது. நம்ம ரோட்டில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், சிக்னலில் இந்த குழந்தைங்கள வச்சுட்டு பிச்சை எடுக்கிறது, எனக்கு அதெல்லாம் வந்து ஐ கெட் ரொம்ப அஜிடேட்டட், ரொம்ப கோவம் வரும். ஏன் இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் காரில் போகிறோம், அவங்க ஏன் இப்படி நிற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். பட் எனக்கு தெரியல, இந்த மாதிரி படங்கள் மூலியமாவது இப்போ ஃபுட் டெலிவரி பாய்ஸோட ஒரு பெயின் இருக்குது, ஒரு சஃபரிங் இருக்குது, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க டே டு டே லைஃப்பில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஐ திங்க் அவங்க நம்ம நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு அவங்க சுற்றிட்டுருக்காங்க. ஆல் ஆஃப் தட் இஸ் தேர். ஸோ நிறைய விஷயங்கள் கோவம் தான் வருது. ஸோ நம்ம படங்கள் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது, இப்போ ரெனேவாக நான் சொன்ன சில கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு ஹெல்தியான டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஐ எம் பீயிங் அ பார்ட் ஆஃப் எவ்ரி ஃபிலிம். And as human beings, we have to be socially responsible. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பேசிக் சோஷியல். நீங்கள் சாப்பிட்டீங்களா அது கேட்குறது, ஐ திங்க் அதில் நம்மளுக்கு ஒன்றும் ஆயிட போகிறது இல்லைல்ல. சாப்பிட்டியான்னு கேட்குறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஜஸ்டிஸாக இது வரைக்கும் என் லைஃப்பில் எதுவும் நடந்ததில்லை, ஆனால் கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது தான். அதை நம்மளாக நினச்சா மாற்றலாம் அப்படின்னு தோணுது. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பர்சனை பற்றி பேசும்போது அர்ஜுன் தாஸ் தான் அதை பண்ணுறாரு. ஸோ அகெயின் ஒரு ஹெவி வாய்ஸோட ஒரு பர்சன். ஸோ அவர் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்றதும் ஒரு கொஷின் மார்க்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த படம் அப்படின்றப்போ வசந்தபாலன் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு காம்போ மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டைமென்ஷனை பார்த்தீங்க இந்த படத்தில்? ஐ திங்க் எல்லாரும் அர்ஜுனோட வாய்ஸ்ன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து அர்ஜுனோட பர்ஃபார்மென்ஸ்க்கு பேசுவாங்க. ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் இட் வில் பி அர்ஜுன்ஸ் பர்ஃபார்மென்ஸ், பிகாஸ் ஹீ இஸ் சச் அன் அமேசிங் ஆக்டர். லைக் ஆஸ் அ கோ ஆக்டர் ஆல்சோ ஹீ இஸ் வெரி குட், ஹீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது எனக்கும் அர்ஜுனுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்தது படத்தில். செம்மையாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். அர்ஜுன் எப்போயுமே நல்லா ரோலெக்ஸ், அவன் பேர் டில்லி, அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஐ குட் சி டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் ஃப்ரம் அர்ஜுன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம கூடயே இருக்கிறவங்க ஒரு கேரக்டராக பண்ணும்போது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள், அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வாஸ் ஆல்வேஸ் தேர் அர்ஜுன் கிட்ட. அண்ட் ஹீ சச் அன் அமேசிங் பர்ஃபார்மர். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் டூ வெல் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் த என்டையர் டீம். கண்டிப்பாக வசந்தபாலன் சார், அகெயின் நீங்கள் வந்து பா ரஞ்சித் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஏர்த்தியான ஒரு டைரக்டர். இவரும் வந்து அவரோட ஸ்டைலில் ஒரு ஏர்த்தியான ஒரு ஃபிலிம்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? லைக் ஐ திங்க் ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும். வசந்தபாலன் சார் இஸ் அ வெரி காம் அண்ட் கம்போஸ் டைரக்டர். ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நறுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி லைக் தேவையானது பேசுவார், ரொம்ப அழகாக பேசுவார். அண்ட் ஆக்டர்ஸ்டேருந்து எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி எடுத்துடுவார். நம்ம வந்து அவரோட கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் ஐ பர்சனலி டோன்ட் இன்வால்வ் இன் எனி டிரெக்டர்ஸ் கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட். ரஞ்சித் சாரோட படங்களும் சரி, வசந்தபாலன் சாரோட படங்கள் எனக்கு வந்து நான் சினிமா ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டும் போது இவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஃபார் மீ. இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் மை கரியர் ஐ எம் கெட்டிங் ஆல் மீட்டி ரோல்ஸ். நம்ம பசிக்கு தீனி போட்டுட்டே இருக்காங்க, அதை நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இட் இஸ் லைக் இட்ஸ் நாட் லஞ்ச் டைம். நல்லாவே சாப்பிடுவேன், ஜென்ரலாகவே நல்லா சாப்பிடுவேன். when it comes to career also I think I'm eating good அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஷங்கர் சார் அவரோட ப்ரொடக்ஷனில் வரனால லைக் அவர் படம் பார்த்தாரா? வாட் வாஸ் ஹிஸ் டேக் ஆன் த? ஸோ அதை நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர் என்ன பிரமாதமான நடிப்புன்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். கண்டிப்பாக ஆமாம். அது சி எல்லாருக்கும் அவரோட பாய்ஸ் படமாக இருக்கட்டும், இண்டியனாக இருக்கட்டும், லைக் நம்மளுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில், அந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளும் இருக்கோம் அப்படின்றதே வந்து ஒரு ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆச்சு. அப்படின்றபோது அவங்க பேனர் when Shankar sir is presenting this film, I think it's adds more responsibility and value to you as an actor. So I'm grateful and of course, G.V. Sir Patiyum Solna. He has killed it with his music. Vasanthabalan Sir and G.V. Sir have a chemistry work out when it comes to films. And I think he has put some amazing songs, and BGM and all, he has killed it. And I am very personal. Romantic part, we have romance. The romantic part is I can't believe it. So it is nice. It feels good. Aneethi, you have a exciting projects on work. So, Sarpatta told you are a question mark, a surprise, or you can't tell us about it. I don't know. Like, Ranjith sir is the best to so, in the product, maybe the break panna, maybe. I think, see, I am a director's actor. One director ke enna thevayo adha na deliver pandren appdi nenikiren, and Mariamma has stood out as an emotion. I feel Mariamma is an emotion appindrum bodhu Sarpatta 2 la na irundha romba sandosham sir irkena appdi enak therilla, but irundha na romba sandoshapaduven. And of course, initial stages of my career la Ranjith sir mari or director kuda na work pandradhukku enak nalla exposure கடச்சிருக்கு அப்படி நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியில. லைக் ஏனா மாரியம்மாக்கு முன் மாரியம்மாக்கு பின் தான் துஷாராவோட கரியர், துஷாராவோட லைஃப். அப்படின்றபோது மாரியம்மாவோ, ரெனேயோ, கவிதாவோ, இப்ப சுப்புவோ எல்லா கேரக்டர்ஸ்மே ஒரு கேரக்டர்ஸ்க்கும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏனா துஷாராக்கே தெரியாது துஷாரானால சுப்புவா பண்ண முடியும்னு. துஷாராக்கு தெரியாது துஷாரானால மாரியம்மாவா பண்ண முடியும்னு. So all my characters are very close to my heart. I can't compare any performance or character with each other. Right. That's why you are in D50. Dushara 1 year locked. 1 year? Super. I don't know. இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். எல்லா ரோலுக்குமே ஒரு preparation இருக்கும். லைக் இப்ப மாரியம்மானா அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிளை மீட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நீங்க prepare. இந்த கேரக்டர் பண்ணும்போது யார் உங்க फ्रेंड्स யாராவது இருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு சைலண்டா வர மாதிரி? இல்ல இப்ப நான் அத சொல்லிட்டேனா அந்த கேரக்டர் ரிவீல் ஆயிடும். அதனால என்னால சொல்ல முடியல. ஓகே. சோ அது நீங்க படம் பார்த்துட்டு ஆனா நிறைய அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்லயே இருப்பாங்கல்ல. நம்ம வீட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் மீட் பண்றது அதுதான் என்னால அதுக்கு மேல சொல்ல முடியாது. அது சொன்னா கேரக்டர் ரிவீல் ஆயிரும்னு தோணுது. நீங்க படம் பாருங்க. ஆமா, படம் பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு ஒருத்தவங்களோட பெயின் தான் இந்த ஸ்டோரி. And it's not just my pain. It's not just Subbu's pain. It's also Thiru's pain. Okay. So I think it'll emotional இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் படம். So உங்க டெய்லி ஃபுட் ரொட்டீன் என்ன? ஃபுட்டா எல்லாமே சாப்பிடுவேன். தோசை, பரோட்டா, பிரியாணி, எனக்கு என்ன தோணுதோ சாப்பிடுவேன். எனக்கு எப்படினா ஒரு டேஸ்ட் நாக்குல வந்துச்சுனா அதை சாப்பிடணும். ஓகே. அப்படிதான். அந்த I don't have any restrictions with food. நான் தான் சொன்னேன். ஈஸியா டெம்ப்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. டெம்ப்ட்லாம் மாட்டேன். அது எனக்கு தோணும். இப்போ நான் ஏதாவது பேசிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ டப்புனா என்ன சாப்பிடணும்னு தோணுது. எனக்கு ஆக்சுவலி பிரியாணி சாப்பிடணும்னு தான் தோணுது. ஸோ நான் போயிட்டு ஏதாவது பிரியாணி சாப்பிடுவேன். இல்லை ஏதாவது டப்புன்னு யோசிச்சு அது 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 வந்துடும். அது ஒன்று நம்ம யோசிச்சுட்டா அது பண்ணிடணும். அந்த மாதிரி தான் when it comes to food. So favoriteனா அந்த பிரியாணி அப்படினு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். திண்டுக்கல் வேணும் பிரியாணி. திண்டுக்கல் வேணும் பிரியாணி. ஆமா. அவங்க பிரியாணி ரொம்ப அளவா ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு கொடுத்து. ஓ எனக்கு டேஸ்ட் வந்து அமைதியா இருக்கு. ஓகே. ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க, பட் ஓகே. One thing you use daily. நீங்க இதெல்லாம் perfume. Okay. Perfume, my phone. ஆமா இதெல்லாம் mandatory எனக்கு. Favorite film this year 2023? This year எனக்கு all time favoriteனா மௌன ராகம். Okay. இந்த எனக்கு போர் தொழில் ரொம்ப பிடிச்சிருந்தது. It was very nice. Okay. Favorite co-star? All of them. Please. Please. இல்ல எனக்கு நம்ம டைட்டில்ல போடுற மாதிரி ஏதோ நறுக்குன்னு நீங்க சொன்னீங்கனா இல்ல நறுக்குன்னு சொன்னா டைட்டில்ல போட்டுருவீங்கல்ல. நான் சொல்ல யாரோட வர்க் பண்றது ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு? யாரோட ஒரு படம் வர்க் பண்ணி முடிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி? எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். அர்ஜுனா இருக்கட்டும், ஆர்யா சார், காளி தாஸ், அருள் சார், தீரஜ், மைத்து, எவ்ரிபடி. ஐ திங்க் எல்லாருமே வண்டர்ஃபுல் கோ ஆக்டர்ஸ். ஓகே. ஒரு கோ டு ஸ்பாட் இன் சென்னைனா? வீடு. ஐ டோன்ட் கோ எனிவேர். சில் பண்றதுக்கு வெளிய எங்க போறீங்க? இல்ல வேணாங்க, போனா ஏதாவது கதை எழுதிடுறாங்க. ஃபேவரட் அவுட்ஃபிட் யூசுவலா நீங்க? வாட் எவர் ஐ அம் கம்ஃபர்ட்டபிள் in. Western Indian anything. Sari katna enake konja alaga irukum. Adanaala na sari rombala katta maten. But and whatever I'm comfortable in, I'm okay. Ungaloda school life adhigama enjoy panninga or college? College da discontinue pantena. Wow. Math thana is a nightmare. Engineering PhD la padichen 1 year. Adukapra NIFT la 1 year padichen. Rendathu drop out pannita because I always wanted to act. But school days were like amazing, the best. So மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாவது மெமரி ஸ்கூல்ல அப்படினா எதாச்சு நிறைய இருக்கே. இந்த கடைசி ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் உடைக்கிறது இல்ல அந்த மாதிரிலாம் ஓகே சீச்சி அந்த மாதிரி. I was like the best student in school. Okay. First love was school la dhaan. So adanal it was like beautiful days for me. It was unnume like me and that like pair vandircha ayyo nalla vela me and him, we are still friends. Okay. So it's a good memory. Adala revisit panni paakumbodhu I think it's nice. School la enna panna love panna andha mari. Wow. Adilla idu vandu puppy love amma idana it has evolved to a space where there's more of friendship between us now, so which is a very good thing is what I feel. Enoda friends, school friends 20 varshama oru ponnu pre-kg நாங்க ஒண்ணா படிச்சோம் வர்ஷினின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் she is my best friend. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்களும் சரி மால்வின்னு ஒரு பொண்ணு இருக்கா நேயா. I think friends are the best thing that happened to me in my life ன்னு நினைக்கிறேன். So like are you a mountain person or a party? Mountain. Party. No. Party avoid. Mountain. Mountainல party person வந்துச்சு. ஓ அந்த மாதிரி deep forest party. ஆமா. Okay. Like theaters or OTT, which one do you prefer? Of course theaters. Theaters. Yeah. ஒரு மறக்க முடியாத ஒரு theater experience நான் சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி சார்பட்டா தேட்டரில் வரல. பட் யூனோ நான் ரெனே பார்த்தேன், நட்சத்திரம் நகர்கிட்ட பார்த்தேன். எனக்கு சார்பட்டா வந்து ப்ரிவியூ ஷோ ஒன்று, ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அப்போ வந்து மை டேட் ஹீ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் மை ஆக்டிங். நீ இப்படி நடிப்பேன்னு தெரிஞ்சுருந்தா நான் எப்போ ஒன்று நடிக்க விட்டுருப்பேனே அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஹீ கிஸ்ட் மீ ஆன் மை ஃபோர்ஹெட். ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இட் இஸ் மோர் the most special moment in my life. One movie you're waiting to watch in 2023 apart from Aneethi? Apart from Aneethi நிறைய படம் இருக்கு. ஜெயிலர் இருக்கு, லியோ இருக்கு, நிறைய படம் இருக்கு. I want to watch all the films. ஆனா நான் நிறைய படம் பார்க்க மாட்டேன். பட் இவங்க படம்லாம் கண்டிப்பா ஸ்டார் இவ்ளோ பெரிய ஸ்டார் படம்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். Go to song recently என்ன? Recently இல்ல, எப்பவுமே என்னுள்ளே இளையராஜா. ராஜா சார். One quality to be an actor அப்படினா என்ன நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? Patience and of course love for like perseverance is also very important is what I feel. Tea or coffee? Coffee. One director you want to work with very soon? Everyone. One director illa enak Vetri sir, Mani sir, Gautam Meen sir, Kathik Subraj, இவர் அருண் மாதேஷரன், போர் தொழில் டைரக்டர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது சுதா கங்கூரா பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாத்துக்கூட ஒர்க் பண்ணுவேன் எனக்கு. நாரோடே ஒரு ஆமா. இப்போ நீங்க நடிச்சிருக்க கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டரை நீங்க ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறீங்க? I think எல்லா கேரக்டர்ஸ்மே நான் தான் அப்படி நினைக்கிறேன். somewhere deep down over emotions convey பண்றதுல ஒரு பார்ட் ஆஃப் துஷாரா இருப்பா. So I think every character is me. அங்கங்க கொஞ்சம் ஆமா அங்கங்க கொஞ்சம். So if not cinema நீங்க எங்க இருந்திருப்பீங்க? Nowhere. Okay, that's Dushara for you guys. So Aneethi 21st July in theaters near you. கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for coming. Thank you so much. All the very best. Thank you so much.